ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மை அறியும் குழுவில் இருந்தவருமாகிய பத்ரி அவர்கள்தான் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி உண்மை அறியும் குழுவிலாம் பணியாற்றியவர், அங்கே போய் கள நிலவரங்களை தரவுகளை சேகரித்தவர். இப்போது நீதிமன்ற தீர்ப்பில் இது ஒரு தற்கொலை தான்னு ட்ரையல்லையே ஒரு தீர்ப்பு சொல்லும் விதமாக சொல்லியிருக்காருங்கிறது, உங்கள் கட்சி உட்பட பலர் அதை மாற்று கருத்துடன் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படிங்க ஜாமீன் கேஸில் நீங்கள் தீர்ப்பு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க. உங்கள் கட்சியினுடைய பொது மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கண்டன அறிக்கையே கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி பேசியதுக்கு கண்டனம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அடுத்த கட்டம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க போகிறீங்க? கட்சியினுடைய அறிக்கையில் தெளிவாக சொன்ன மாதிரி ஒரு பெயில் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. இந்த குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் பெயில் பெட்டிஷன் வந்திருக்கு. அந்த பெயில் பெட்டிஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கோர்ட் தன்னுடைய அப்சர்வேஷனை முழுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்சர்வேஷன் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், அதாவது வந்து இந்த 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது முற்றிலும் தேவையற்ற ஒன்று அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை முழுக்க நீதிமன்றங்கள் எடுத்து வைத்திருக்கு. பொதுவாக வந்து ஒரு ஜாமீன் பெட்டிஷன் வருகிற போது மெரிட் ஆஃப் த கேஸை வந்து நீதிமன்றம் பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த ஜாமீனை அட்மிட் பண்ணலாமா அல்லது ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதான் ஹைகோர்ட்டு பார்த்துருக்கோமே தவிர, அந்த கேஸுக்குள்ளே போய் விவாதித்திருப்பது என்பதும் கருத்து சொல்லியிருப்பது என்பதும் ஒரு நீதிமன்ற நெறிமுறைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத கட்சி பார்க்குது. நீங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. ட்ரையல் வந்து விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்குது. இப்போ சிபிசிஐடி விசாரணையோ அல்லது வந்து கீழமை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கையோ பாதிக்கக்கூடிய தன்மையில் உயர் நீதிமன்றம் கருத்துக்களை சொல்லியிருப்பது தவிர்க்கலாம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது. தவிர்த்திருக்க வேண்டும் கட்டாயமாக. இன்னொன்று, ஏற்கனவே வந்து இது போன்ற கீழமை நீதிமன்றங்களில் பெயில் பெட்டிஷன் போட்டு கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகி ஹைகோர்ட்டுக்கு இருக்கிற போது அந்த பெயிலை விழுந்து எப்படி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அது வந்து சமன்லால் வெர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு. அந்த ஒரு பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்துக்கு போகிற போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து மெரிட் ஆஃப் த கேஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த நேரத்தில் பெயில் கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும், கிரவுண்டை பார்க்கணும். இன்னொன்று, பெயிலில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிச்சா அவங்க மூலமாக ஆதாரமெல்லாம் அழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இது மாதிரியான விஷயங்களை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளுமே தவிர மெயின் கேஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கண்டன அறிக்கையில் அதையும் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஆகவே நீதிமன்றம் இப்படி வந்து ஒரு ஏன்னா மக்கள், பாமர மக்கள், எளிய மக்கள் வந்து நீதி கிடைக்க வேண்டுங்கிறக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றங்கள் கொடுக்குற எல்லா தீர்ப்புகளுமே நீதி ஆகிடாதுல்ல. ஆகவே வந்து நீதிமன்றங்கள் ஒரு நீதிமன்ற மாண்பு என்று இருக்கு, குற்றவியல் நடைமுறை விசாரணை முறை என்பது இருக்கு, அதற்குள்ள இருந்தால் நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணுமே தவிர இப்படி போகிறது சரியில்லை அப்படிங்கிறதான் மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பாலபாரதி, அவர் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு கொடுத்த நேர்காணலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண்கள் அமைப்பை திரட்டி நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்காக, அந்த அம்மாவுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கோன் இருக்காங்க. சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பல மர்மங்கள் இருக்குது, ஐயங்கள் இருக்குங்கிறத எழுப்பி கட்சி வந்து அந்த மாணவிக்கு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து முன் வச்சுருக்கீங்க. இப்போது ஒரு இடதுசாரி இயக்கம் இப்போ இந்த பிரச்சனையை அந்த மாணவிக்கு சார்பாக எடுக்க போகுதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கட்டாயமாக இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் பாதிக்கப்படக்கூடிய எளிய மக்களுக்காக நிச்சயமாக வந்து மார்க்சிஸ்ட் கட்சி போய் களத்தில் நிற்கும், கள போராட்டத்தை நடத்தும், நீதிமன்ற போராட்டத்தையும் அவங்களோடு இணைந்து நடத்தும். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10-15 சம்பவங்களை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி பட்டியலிட முடியும். தியாக துர்க்கம்ங்கிற இடத்துல வந்து ஒரு கர்ப்பிணி தாய் போய் ஒரு மருத்துவமனையில் இறக்குறாங்க, மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கு, 10 லட்சம் ரூபா இழப்பீட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கு கட்சி அறிமுகம் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 4 வயது பெண்ணை வந்து அந்த தாளாளர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காரு. 11:00 மறியல் போராட்டத்தை நடத்தின கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு அவர் கைது செய்ய போஸ்கோ உட்பட வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. எங்கே அநியாயம் நடந்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு தோழனாக களத்தில் போய் நிற்கிற, அதில் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கும் ஒரு பொது சமூகத்துக்கும் உருவாக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அந்த பாத்திரத்தை மார்க்சிஸ்ட் கட்சி தமிழகத்தில் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த கள்ளக்குறிச்சி போராட்டத்திலையும் ஒரு பெரிய களப்போராட்டத்தையும் தொடர வேண்டியிருக்கு, ஒரு நீதிமன்ற போராட்டத்தையும் நடத்த வேண்டியிருக்கு.
அவங்க மரணம் என்பது சர்ச்சைக்குரிய மரணம். அது அவங்க தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஆதாரங்களின் அடிப்படையில் நீ சிபிசிஐடி விசாரிக்கணும். அந்த விசாரணை தரவுகள் முழுவதும் சாட்சியங்கள் முழுவதும் நீதிமன்றத்துக்கு வரணும். நீதிமன்றம் அதை வந்து ஒரு கரெக்டாக அதை என்கொயரி பண்ணி தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியும். அது வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனை அந்த மாணவியினுடைய மரணத்திற்கு காரணமான அனைத்தையும் கண்டுபிடிக்க வரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி இதில் உறுதி அளிக்கும். அதாவது இதில் குற்றம் நடந்திருக்கிறதா தற்கொலை தானா அவர்கள் எழுப்புகிற சந்தேகங்கள் அதன் அடிப்படையில் உங்கள் கோணத்திலும் விசாரணை அதை தொடரும். அதுவரை அந்த பாதிக்கப்பட்ட தாய்க்கு ஆதரவாக நிற்பீங்கன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ கூட அவங்க வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகிறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. கட்சியும் வந்து அதுக்கான அந்த நீதிமன்ற போராட்டத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். விழுப்புரம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த ட்ரையலுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிபி ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை கேட்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களோட நின்று உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த விசாரணை நடக்கிற போது இப்போ ஒரு அச்சத்தில் எல்லாரும் வெளியே வராமல் இருக்காங்க. தனக்கு தெரிந்திருக்கிற உண்மைகள் கூட சொல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை வந்து அப்படி ஏதாவது ஒரு சாட்சிகள் நீதிமன்றத்திற்கு வந்து சொல்லணும்னா அவங்களுக்கான பாதுகாப்பையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அகில இந்திய அளவில் திரும்பி பார்க்கிற வாச்சாத்தி வழக்கை நடத்திய அனுபவம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்குது. அதில் வந்து என்னென்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வருவாய்த்துறை வனத்துறை இதிலையாவது ஒரு தனியார் பள்ளி நிர்வாகம் மீது தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. 4 முறை வந்து ஒரு சீக்கிரட் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பரேடை நடத்தி ஒவ்வொரு முறையும் அச்சுறுத்தல் வந்தது. அதில் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பாக நின்று அதில் வந்து செல்விங்கிற ஒரு ஒரு சின்ன பெண்ணு மானபங்கம் படுத்தப்படுகிற போது அவங்க வந்து சாட்சி சொல்லி தான் இவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல அனுபவங்கள் இருக்கு. ராஜாக்கண் உட்பட பல அனுபவங்கள், சிதம்பரம் பத்மினி உட்பட கள போராட்டத்தையும் நீதிமன்ற போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்துகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கட்சிக்கு இருக்கு. எந்த நேரத்திலையும் கட்சியை மிரட்டி பணிய வைக்கவோ அல்லது வேற ஏதாவது குறுக்கு வழியிலிருந்த கேஸ்லேருந்து கட்சியை தள்ளிவிடவோ யாருனாலையும் முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தாயும் அதை நம்புறாங்க. நேற்றைக்கு கட்சியினுடைய மாநில செயலாளர் அலுவலகத்துக்கு வந்து அவங்க பேசுகிற போது இந்த உண்மை தெரிகிற போராட்டத்தில் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், பல பேர் பலதெல்லாம் சொல்றாங்க, எனக்கு அந்த மரணம் எப்படி நடந்ததுங்கிற உண்மை தெரிஞ்சுட்டா போதும், ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு அம்மா வந்து அந்த குழந்தை எப்படி இறந்து போனதுன்னே தெரியாமல் இருக்கிற எவ்வளோ பெரிய துயரம், கடைசி வரைக்கும் எங்களோட நெல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மனு கொடுத்துருக்கிறதா, அந்த மண்ணுடைய நகல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கட்சி நிச்சயமாக அவங்களோட நிற்கும். கட்சி நிச்சயமாக அவர்கள் பக்கம் நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஏன் இந்த நேரத்தில் இந்த கேள்வியும் இந்த உத்தரவாதமும் ஒரு தேவையாக இருக்கிறது என்றால், தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி ட்ரையல் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட தீர்ப்பு எழுதிவிட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி விஷயம் முடிஞ்சு போச்சுங்க, ஏங்க முடிஞ்சு போன விஷயத்தை ஏன் பேசுகிறீங்கிற ஒரு ஒரு உளவியலை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி நடக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கோர்ட்டு சொல்லிருச்சு. அவ கோர்ட்டு நீதிபதியே கிட்டத்தட்ட ட்ரையல்லையே ஐயோ டீச்சர்ஸ் பாவம், ஒரு குழந்தையை திட்டினதுக்காக அவங்க சிறையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் எதற்காக பள்ளி தாளாளராக கைது செஞ்சீங்க, என்ன ரீசன்னே தெரியல. ஸோ இந்த போக்கை பார்க்கும்போது ஓ தற்கொலை தான் நடைபெற்றிருக்கு, டீச்சர் திட்டியிருக்கிறாங்க, குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துவிட்ட சூழ்நிலையில், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் பெரிய எந்த கட்சிகளும் பெரிய அளவில் எடுக்காத நிலையில், இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, எனக்கு தெரிஞ்சு ஓட் பாலிடிக்ஸில் ஈடுபடுகிற கட்சிகளில் இந்த கட்சிகள் மட்டும்தான் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் கடைசி வரை நீதி கிடைக்கும் வரை, குற்றவாளி கிடைக்கும் வரை நாங்கள் இருப்போங்கிற நம்பிக்கை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிதானே? கண்டிப்பாக. ஒரு விஷயத்தை இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறோம்னா, இது இறுதி தீர்ப்பு அல்ல. இரண்டாவது, ஒரு பெயில் பெட்டிஷனில் ஒரு நீதிபதி பண்ணியிருக்கிற கமெண்ட் தான் இது. மெயின் கேஸ் நடக்கிறது விழுப்புரம் நீதிமன்றத்திலாம் நடக்குது. ஆகவே இது இறுதி தீர்ப்பு அல்ல, இன்னும் சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண வேண்டியிருக்கு. எஃப்ஐஆரில் சொல்லாத பல விவரங்களை குற்றப்பத்திரிகையில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பல வழக்குகளை பார்த்துருக்கோம், ட்ரையல் ஒரு மாதிரி போயிட்டுருக்கும், கடைசியில் ஏதேனும் ஒரு ஆதாரம் கிடச்சி வழக்கினுடைய தன்மையே மாறின பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே இந்த நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு என்பது இறுதி தீர்ப்பு அல்ல. வழக்கு நடப்பது விழுப்புரம் நீதிமன்றத்தில் தான். அந்த வழக்கை முழுமையாக நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டாயமாக நிற்கும், கூட நிற்கும். தேவைப்பட்டால் கள போராட்டத்தையும், இப்போ கூட நீங்கள் பாருங்கள், 400க்கும் அதிகமானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அந்த 17ஆம் தேதி கலவரத்தை ஒட்டி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, அதுல வந்து உண்மை கண்டறியும் குழு போகிற போது பல பேர் வந்து எங்ககிட்ட மனு கொடுத்தாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் போனவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போனது அந்த ஹால் கேமரால பதிவாயிருக்கு, லஞ்சுக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க,
பல விவரங்களை வந்து இன்னும் சொல்ல போனா முதல் தலைமுறை பட்டதாரிகள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 16 வயசு பையனை சங்கராபுரம் பகுதியில் கூட 16 வயசு பையனை கைது செய்து கடலூர் சிறையில் கொண்டே அவன் மேஜிஸ்ட்ரேட் மூலம் இருக்கும்போது 18 வயசுன்னு சொல்லி கடலூர் சிறையில் அவனை வந்து அடைச்சிருக்கிறாங்க. இந்த விவரங்கள்லாம் முழுக்க கொடுத்த பிறகுதான் அவனை வந்து நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறது. அப்படி இந்த பிரச்சனையில பாதிக்கப்படக்கூடிய யாராக இருந்தாலும் நேர்மையான விசாரணைக்கு நீதிமன்ற நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி குறுக்கிடுவது என்பது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நோக்கம் அல்ல. ஒரு நேர்மையான விசாரணை நடக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த இன்குயரி ஆபீசர் சிபிசிஐடியோடு நாங்கள் பேசியிருக்கிறோம், முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். நீதிமன்ற விசாரணைகளும் நேர்மையாக நடக்கணும், ஒரு நீதி என்பது கிடைக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்பதுதான் நீதிமன்றங்களுடைய ஒரு தாத்பரியம். அதுதான் வந்து அந்த நெறிமுறை, அந்த நெறிமுறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் சிபிஎம் உறுதியாக நிற்கிறது. இப்போ நீங்கள் ராஜா கண்ணு வழக்கெல்லாம் சொன்னீங்க, அது திரைப்படமாக கூட வந்தது, தமிழக அரசு கூட ரொம்ப ஒரு மெல்டாகி அந்த படத்தை பாராட்டினாங்க, நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட. இப்போ அந்த ஜெய் பீம் ராஜா கண்ணு வழக்கு அது எத்தனை ஆண்டுகள் நடந்தது? ஏன் இதை ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, தற்போதைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததில் முகாமையானவர். அந்த ஏன்னா அவர் அவங்க பூர்வீகம் அந்த பகுதியில் தான் அந்த பிரச்சனை நடந்தது. அதில் அந்த குறவர் சமுதாய மக்களுக்காக களத்தில் நின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுவும் குறிப்பாக பாலகிருஷ்ணன் இப்போது செயலாளராக இருக்கக்கூடிய அவர் தான் அதில் நின்றிருக்கார். அதில் அது எத்தனை ஆண்டு காலமாக நடந்தது? அதில் அதிகார வர்க்க குறுக்கீடு, அரசியல் தலையீடு எல்லாம் இருந்ததா? அதையும் மீறி தான் கட்சி ஜெயிச்சிச்சா? ஆமாம், 9 ஆண்டுகளாக நடந்த வழக்கு அது. நீதிமன்றத்தில் மூலமாட்டும் 9 ஆண்டுகளாக நடந்தது. அந்த பாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார்டரில் கொண்டு போய் தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை தமிழ்நாடு காவல் எல்லைக்கு அந்த பக்கம் போயிடணுங்கிறக்காக வந்து போட்டிருக்காங்க. அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர் ஒரு காவல் உதவி ஆய்வாளர், அதில் நேர்மையான அதிகாரிகள் வந்தாங்க. கட்சி ஆதாரங்களை திரட்டி போராடுகிற போது, கள போராட்டம் சட்ட போராட்டம் நடத்துகிற போது நல்ல வழக்கறிஞர்கள் உடன் நின்னாங்க. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளே வந்து கூட நின்னாங்க. அதே போல் அண்மையில் வந்திருக்கிற கோகுல்ராஜ், கோகுல்ராஜ் படுகொலையை வந்து தற்கொலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து பாப்பா மோகன் தான் அதில் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணார். மரணம் நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த நேரத்திற்கும் அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்கில் வந்து ட்ரெயின் வரவே இல்லை. ஒரு வராத ட்ரெயினில் வந்து எப்படி அவர் வந்து இறந்திருக்க முடியும், மோதி எப்படி அந்த நேரத்தில் சம்பவம் மரணம் சம்பவித்திருக்க முடியுங்கிற ஆதாரங்களை முழுக்க திரட்டி கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வந்து அது கொலை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற வழக்குகளை சொல்ல முடியும். அவை வந்து உண்மையை எப்போதுமே மூடி மறைக்க முடியாது. இப்ப வேணா வந்து இப்ப பாருங்க, நீதிமன்றம் வந்து யாரும் எதையும் பேசக்கூடாதுன்னு அச்சுறுத்துகிறது. நம்ம அரசியல் சாசனம் கருத்துரிமையை, பேச்சுரிமையை, எழுத்துரிமையை கொடுத்துருக்கு. இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுங்களுக்கு மீடியா பேசலைன்னா அல்லது மக்கள் பேசலைன்னா அமைப்புகள் பேசலைன்னா யாரு பேசுவா? யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, ஒரு பொது அமைதியை வந்து அதாவது வந்து ஒரு அமைதின்னு சொன்னா இயல்பான அமைதியா இருக்கணும், அது ஒரு மயான அமைதியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவது, இது எதுவுமே உகந்ததல்ல. தமிழக அரசாங்கத்திற்கு குறிப்பாக முதல்வருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியும் ஒரு மனு கொடுத்திருக்கிறது, மாநில செயலாளரை நேரடியாக போய் பார்த்துருக்காரு. ஆகவே இதுல ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்புறோம். அந்த நம்பிக்கையோட தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கோம். இப்போ இப்படி ஜெய் பீம் போராட்டம், அந்த ராஜா கண்ணு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த டிஎன்டி குற்ற பழங்குடி என்று பிறப்பின் அடிப்படையிலே இவங்கெல்லாம் குற்றம் செஞ்சவங்கிற முடிவு செய்து காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள், அதை நீங்கள் ஒரு சனாதன எதிர்ப்புடனும் வர்க்க பார்வையுடனும் போராடி வெற்றி பெற்றிருக்கீங்க. அதே மாதிரி பல்வேறு உதாரணங்கள் சொல்கிறீங்க. இப்போதுமே இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் விசாரணை நேர்மையாக நடைபெறணும், அந்த ஏழைக்கு வந்து நீதி கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிற உறுதியாக இருக்கீங்க. சட்ட ரீதியாகவும் நீங்கள் துணை நிற்க போகிறீங்க அப்படிதானே? டெல்லிக்கு உச்சநீதிமன்றத்துக்கும் நீங்கள் கேஸை எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிதானே? கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் அப்பீல் போகிற போது அவர்களோடு நின்று அவங்களுக்கு தேவையான வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணுறதாகட்டும், இங்கே விழுப்புரத்தில் ட்ரையல் நடக்கிற போது ஸ்பெஷல் பிபி வாங்குறதாகட்டும், அல்லது இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோட இன்னும் கட்சியின் சார்பில் சில வழக்கறிஞர்கள் இணைத்து இந்த வழக்கை ஆடுவதாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே கட்சி உறுதியாக நிற்கும். அவங்க அம்மா கேட்டது ஒன்றே ஒன்று தான், என் பெண் மரணத்திற்கு என்ன காரணம்னு தெரியணும். ஒருவேளை அது குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நடந்தது இயற்கையான மரணம்னு வரட்டுமே, ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டா ஏன் இவ்வளவு பிரச்சனை? அதை தான் அவங்க தொடர்ந்து கேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல் போஸ்ட்மார்ட்டுக்கும் ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை ஆய்வு பண்ண ஜிப்மர் ரிப்போர்ட்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கும் வக்கீலுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அதையும் கூட நீங்கள் சுப்ரீமில் போய் வாங்க வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாங்கள் சொன்ன மருத்துவர் கூட இருக்கணும்னு கேட்குறாங்க, அதற்கும் ஏற்பாடுகள் செய்யலை. இப்படி ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக சந்தேகம் வருகிற போது தான் ஏதாவது நிகழ்ந்திருக்கா? வெளிப்படையாக அரசாங்கம் சொல்லி தான் முதல் நாளே அந்த பள்ளி நிர்வாகத்தை அரெஸ்ட் பண்ணியிருந்தா 17ஆம் தேதி கலவரத்துக்கு எங்கே இடம் இருக்க போகுது? தினந்தோறும் மக்கள் கூடுகிறாங்க,
இன்னும் சொல்ல போனால் அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கும் அந்த ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் 1 கிலோமீட்டர் தான் இடைவெளி இருக்கிறது. இப்போ இது எல்லாமே வந்து ஏதோ திட்டமிட்டது போல நடக்குதுங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் ஏற்படுவது இயல்பு. மார்க்சிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனைகளை பார்த்து தான் களத்தில் நிற்குது. இறுதி வரைக்கும் கூட நிற்போம். தமிழக அரசுக்கும் அழுத்தம் கொடுப்பீங்க, முதலமைச்சரையும் சந்தித்து கண்டிப்பாக இதில் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வேணுங்கிற அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுப்பீங்க நீங்கள். பிரதானமாக பாஜகவை வீழ்த்த வேண்டும், மதவாத சக்திகளை தனிமைப்படுத்த வேண்டும் அரசியல் அணி. ஆனா தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைகள் வருகிற போது மார்க்சிஸ்ட் கட்சி, வெளிய மக்களுக்காக நிலை கொள்கிற கட்சி ஒரு போராட தானே வேணும். முதல்வரை நேரடியாக மாநில செயலாளர் சந்தித்து இருக்கிறார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கம் மனுவை கொடுத்திருக்காரு. மனுவை முழுமையாக முதல்வரும் படிச்சிருக்காரு. இது நேர்மையான விசாரணை நடப்பதை, அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குவதை தமிழக அரசாங்கமும் உறுதி செய்யும் என்று கட்சிகிட்டையும் சொல்லியிருக்காரு, அந்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அம்மாவும் போய் பார்த்துருக்குறாங்க, அந்த தாயும் போய் முதலமைச்சரை நேரடியாக சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து நம்பிக்கை இழக்க வேணாம், நீதி சாகாது, நியாயமான தீர்ப்பு வரும், அப்படி ஒரு தீர்ப்பு வரும் வரையும் நீங்கள் அந்த தாய்க்கு நம்பிக்கை கொடுப்பேங்கிறத நம்ம ஜீவா டுடே மூலமாக உறுதியாக கொடுக்குறீங்க. தப்பு செஞ்சவர்கள் தப்பிக்க முடியாது, இதில் தவறு நடந்திருந்தா அது தற்கொலைக்கு மாறான விஷயமா இருந்திருந்தா எந்த கோணத்திலையும் தப்பிக்க முடியாது, அதை வந்து உறுதியா நீங்க சொல்லிக்கிறீங்க. இது இயற்கை மரணமாக இருந்திருந்தால் அது முழுமையாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் சிபிசிஐடி ஆதாரங்களோடு நிரூபித்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற போது அது ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிற உரிமை அந்த குடும்பத்துக்கும் இருக்கிறது, சமூகத்துக்கும் இருக்கிறது, எங்களை போன்ற அரசியலுக்கும் இருக்கிறது. அதை நீதிமன்ற போராட்டத்தை நடத்துவோம், களப்போராட்டத்தை நடத்துவோம், அந்த சமூகத்துக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்க வேண்டியிருக்குல்ல, அதே அது களப்போராட்டத்தையும் நடத்துவோம். இந்த போராட்டங்களின் மூலமாக உண்மையை தேடி தானே எல்லாரும் போக போகிறோம். அந்த உண்மை என்ன அப்படின்னு கண்டறிய வரை மார்க்சிஸ்ட் கட்சி அந்த குடும்பத்தோடும் அந்த கோரிக்கைக்காக போராடக்கூடிய பலரோடும் நிற்கும். இன்னும் கூட இதர அரசியல் கட்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தோழமையோடு என்ன அழைப்பு விடுக்கிறதுனா, ஒரு அநீதிக்கு எதிரான போராட்டம் என்று சொன்னால் ஏதோ தனித்து போராடுவது என்பதை விட ஜனநாயக இயக்கங்கள், நீதி வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இருக்கிற இயக்கங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவது என்பது நல்லது அப்படிங்கிறத மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிற விஷயம். எப்படி ராஜா கண்ணு வழக்கை பல்வேறு இடையூறுகள், குறுக்கீடுகள் எல்லாம் எதிர்ப்பாக இருந்தாலும் எந்தவித பணபலமும் இல்லாமல், அதிகார பலமும் இல்லாமல், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக, எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய, பொது புத்தியிலும் ஒரு சாதி அடுக்கில் கீழே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நீங்கள் நீதியை பெற்று தந்தீங்களோ, அதே போல் கள்ளக்குறிச்சி வழக்கையும் கண்டிப்பாக நீதி கிடைக்கும் வரை, உண்மை என்ன என்று தெரியும் வரை நீங்கள் போராடுறீங்க. அதுக்கு தமிழ்நாட்டையும் அழைப்பு கொடுத்துருக்கீங்க, பிற கட்சிகளையும் அழைப்பு கொடுத்துருக்கீங்க. இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊடகத்தில் தான் பாலபாரதி அவர்களும் பெண்கள் அமைப்புகளை நாம் திரட்டி கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் அப்படின்னு நம்ம ஊடகத்தில் சொன்னாங்க. அப்புறம் உங்களுடைய மாநில செயலாளர் கண்டிப்பாக இந்த நீதிபதியினுடைய இந்த கருத்து ஏற்புடையது அல்லன்னு அறிக்கை விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த நிலையில் நீங்களும் உண்மை அறிவு குழுவில் இருந்து எது உண்மையோ எது சரியானதோ அது கிடைக்கிற வரையும் அந்த கணம் வரையும் சலிக்காமல் போராடணும்னு இருக்கீங்க. இது ஒரு அடுத்த ஜெய்பீம் போராட்டமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உண்மை ஜெயிக்கணும், நீதி ஜெயிக்கணும், அதுதான் சரியானது. சட்டம் ஜெயிக்கணும், சட்ட ரீதியான போராட்டம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் தேவையான ஒன்று. கண்டிப்பாக உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்கள் கட்சியினுடைய கருத்துக்கள், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் சேகரித்த தரவுகள் என பல்வேறு விஷயங்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.